விசுவாசத்தின் நற்சாட்சி பெற்றிருந்தும் தாங்கள் வாக்குத்தத்தமண்ணினதை அடையக்கூடாமல் போனார்கள். மோசே மோசேன்னு பேசிட்டு இருக்க மோசையே போக சேரல. என் அன்புக்குரியவர்களே, மோசையை பார்த்து நீ ஒன்று கத்துக்கணும். அரேபிய குதிரையே விழுந்துருச்சுன்னா தெருக்கழுதைகள் ஜெயிக்க போறது. நான் சொல்லிட்டேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக மனுஷனால் கூடாதது, புதிய ஏற்பாடு தேவனால் கூடும். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக சொல்லுங்க, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். புதிய ஏற்பாடு பணமின்றி கையை தட்டுங்க வருதா இருக்கு. அல்லேலூயா, பணமின்றி விற்கப்பட்டீர்கள். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஆதாம் செஞ்சதில் வந்த சாபம், புதிய ஏற்பாடு ஃபுல்லாக இயேசு செஞ்சதில் வந்த ஆசீர்வாதம். அவ்வளோதான், அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போயிருங்க. இயேசு நாமத்தில் கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. Praise the Lord! Hallelujah! Hallelujah! This is what Old Testament, this is what New Testament. Old Testament, Adam செஞ்சதில் வந்த மரணம். New Testament, இயேசு செஞ்சதில் வந்த ஜீவன். பழைய ஏற்பாடு விலை என்று மீட்கப்பட்டேன், புதிய ஏற்பாடு பணம் என்று மீட்கப்பட்டேன். பழைய ஏற்பாடு கடைசி என்ன சொன்னேன் நான், பழைய ஏற்பாடு அது ரெண்டுக்கு அப்புறம் ஒன்னு சொன்னேன், மனிதனால் கூடாதது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தேவனால் கூடும். அவ்வளவுதான். This is what the whole Bible. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க ஓடி நீங்க விழுந்து உன்னை கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஓடி விழுந்திருக்காங்க, அதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கங்க. நமக்கு முன்னாடி ஓடின மோசே இருக்கிறான். அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தின் நற்சாட்சி பெற்றிருந்தும் தாங்கள் வாக்குத்தத்தமண்ணினதை அடையக்கூடாமல் போனார்கள். மோசே மோசேன்னு பேசிட்டு இருக்க மோசையே போக சேரல. என் அன்புக்குரியவர்களே, மோசையை பார்த்து நீ ஒன்று கற்றுக்கணும். அரேபிய குதிரையே விழுந்துருச்சுன்னா தெருக்கழுதைகள் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஒருத்தர் பேசிட்டு உன்னால் முடியும், மோசையை போல நீ வாழப்பாரு. மோசையை தோத்துட்டு போயிட்டாரு, புரியல எனக்கு. ஜெயிச்சவனை பேசு. ஒருவனும் நீதிமான் அல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு பெருமை பாராட்டுகிறீர்கள், ஆனால் உங்களில் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது இல்லை. ஒருவனும் என்கிற வார்த்தையை கவனிக்கணும். இயேசு சொன்னார், உங்களில் ஒருவனும் அதன்படி செய்கிறது இல்லை. முடியாது சார், முடியாது, முடியாது. ஆகையால் தான் இயேசு முடிச்சார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப மனுஷனால எது முடியாது அப்படின்றத, உங்களுக்கு முடியாதுன்றத அவருக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் 4000 வருஷம் அவர் வந்து செஞ்சிருக்காம ஏன் விட்டாரு சொல்லுங்க? அவரே உடனே மூணாவது அத்தியாயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. உங்களால முடியாதுன்னு அவருக்கு தெரியும்ல, அப்புறம் விட்டாரு 4000 வருஷம் செய்ய சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு முடியாதுன்னு அவருக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு முடியாதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கை தட்டுக்கும் அவருக்கு உங்களுக்கு தெரியணும்ல. அதைத்தான் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு காண்பிக்கும்படிக்கு இந்த வனாந்தரத்திலே 40 வருஷம் உன்னை நடத்தி வந்தேன். அந்த வனாந்தரம் தான் நியாயப்பிரமாண வாழ்க்கை. 40 வருஷம் வனாந்தரத்தை கூட்டிட்டு வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும், வனாந்தரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீ நல்லவே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னால முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்க, அது முடியாதுன்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் நான் அந்த வனாந்தரத்தை கூட்டு வந்தேன். என் அன்புக்குரிய தேவஜனமே, இத்தனை வருஷம் நாங்கள் ஆள் இருந்தோமே, தெரியாதனமா நாங்க சுயநீதியில் இருந்துட்டோமே, நல்லது. 20 வருஷம் இருந்திருக்கிறேன், நல்லது. என்ன கண்டுபிடிச்சிங்க? முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கையை தட்டுங்க. நீ 50 பேர் ஓட்டு லாக்கு போட்டால் நான் மட்டும் கிரேஸ்ல இருப்பேன். ஒருத்தர் சொன்னா நீ நரகத்துக்கு போறீங்க, பரவாயில்ல போயிடுறேன். நரகத்துக்கு போகும்போது போனேன்னு வச்சுக்காங்களேன், என்ன நம்ம சொல்லுவேன்? நிச்சயமா நான் லால இருந்தாலும் பரலோகத்துக்கு வந்துருக்க மாட்டேன். உண்மையா இல்லையா? லால இருந்து பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒருத்தனும் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லிடுச்சு சாரு. அதனால நான் நரகத்துக்கு அனுமன் நரகத்துக்கு நான் போவேன். போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவேன், நான் இந்த மாதிரி மிஸ்கைடான காரணம் இந்த பவுலுன்றவர் தான் சார், அவரையும் வர சொல்லுங்க. நீ எழுதி தானே எழுதுன, கிரியை இல்லாமல் தேவன் மீது விசுவாசம் வைத்தால் அவன் அதனாலே நீதிமானாக்கப்படுறான்னு சொன்னில, இலவசமாய் நீ இல்லை பா, இவ்வளவு மேட்டர் கேட்கிறான் இல்லை, நீ உள்ளவா. அவன் இந்த வரேன், ஒரு நிமிஷம் அந்த ஏசுனார் கூப்பிடுங்க. அவர் தான் ஒழுங்கா நான் இருந்தவன திடீர்னு தமஸ்கு நேர்த்தருக்கு வந்து நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானேனார், அவரையும் உள்ள கூப்பிடுங்க. ஏசுனார் உள்ள, ஏசுனார் உள்ளவர் அப்படியே நாங்கள் இழுத்துட்டே போயிருவோம். நான்
நான் அம்புட்டு வசனத்தோட கனெக்ட் ஆகிருக்கோம். ஏசுநாயர் சொல்லுவார், நீங்க அனுப்பிதானங்க நான் பூமிக்கு போனேன், அப்படியே வாங்க அம்புட்டு பேர் உள்ள போவோம். ஏசு நாமத்தில் என்ன பயம் சார்? செய்யறதுக்கு விசுவாசம் வேணாம் சார், செய்யாம இருக்கிறதுக்கு தான் சார் விசுவாசம் வேணும். ஏன் செய்யாம இருக்கேன்? நாங்க அவரை விசுவாசிக்கிறோம், அதனால அமைதியா இருக்கிறோம். இயேசு செய்து முடித்தவைகளை விசுவாசிக்கிறோம். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.